ஜேம்ஸ் ரிக்ஷா இண்டஸ்ட்ரீஸ், இந்தியாவின் தூய்மை புரட்சியாளர் எம்பி நிர்மல். எக்ஸ்னோரா நிறுவனர் எம்பி நிர்மல் அவர்களுக்கு 60வது மணி விழா என்ற செய்தி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. உண்மையிலேயே என்னை விட வேறு எவராவது நிர்மல் அவர்களை மானசீகமாக வாழ்த்த முடியுமோ என்பது சந்தேகமே. ஏனென்றால் அவரால் இன்று இந்தியாவே மாறிவிட்டது. 1989 ஏப்ரல் மாதம் நிர்மல் அவர்கள் என்னை சந்தித்தார். சிவிக் எக்ஸ்னோரா என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும், அந்த அமைப்பின் மூலம் ஒவ்வொரு சாலையில் வசிக்கும் மக்களும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு தாங்களே தங்கள் வீட்டிலும் சாலையிலும் சேரும் குப்பைகளை சேகரித்து மாநகராட்சியின் குப்பை மாற்றும் இடத்திலேயே கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதற்கு எங்கள் ஜேம்ஸ் ரிக்ஷாவிலேயே நாங்கள் தயாரித்து விற்பனை செய்து வந்த மீன் பாடி சைக்கிள் வண்டியை சற்று மாற்றியமைத்து அதை குப்பை சேகரிக்கும் வண்டியாக மாற்றும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர் அளித்த விளக்கம் என்னவென்றால், 3 சக்கர சைக்கிள் வண்டிகள் சிறிய சந்துகள் சிறிய சாலைகளில் கூட எளிதாக செல்லும். இந்த வண்டி மனித திறனை பயன்படுத்தும், பெட்ரோல் டீசல் ஓடாது. மேற்சொன்ன காரணங்களால் இந்த வண்டியால் காற்று மாசு ஏற்படாது. மாநகராட்சி பல லட்சங்கள் போட்டு வாங்கிய லாரிகள் ஒவ்வொரு குப்பை தொட்டி முன் நின்று அதனை நாம் பயன்படுத்தும் நேரத்தை வீணாக்க வேண்டி வராது. 3 நாட்களிலே அவரது அறிவுரைப்படி மீன்பாடி வண்டிகளை எக்ஸ்னோரா குப்பை வண்டியாக மாற்றியமைத்தோம். 1989 ஏப்ரல் மாதம் அடையாறு காமராஜர் அவென்யூவில் 3 சக்கர குப்பை சேகரிக்கும் வண்டி முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. விளைவு இன்று இந்த வண்டி சரித்திரம் படைக்கிறது, சாதனை படைக்கிறது. இந்தியா முழுவதும் எந்த ஊர் சென்றாலும் இந்த 3 சக்கர குப்பை சேகரிக்கும் வண்டிகளை பார்க்கலாம். இன்று நம் நாடெங்கும் பல லட்சக்கணக்கான 3 சக்கர வண்டிகள் ஓசைப்படாமல் மாசுபடுத்தாமல் கழிவுகளை சேகரித்து வருகின்றன. இந்த வண்டிக்கு எக்ஸ்னோரா வண்டி என்றே வடிவ உரிமை பதிவு செய்துள்ளோம். இன்று பழதரப்பட்ட வண்டிகளை உற்பத்தி செய்கிறோம். வண்டியை சாய்த்து குப்பை கொட்ட கூடிய வண்டிகளையும் தயாரிக்கிறோம். திரு நிர்மல் அவர்கள் தமது பேருக்கேற்ப நிர்மலமான இந்தியா உருவாக மாபெரும் உதவி புரிந்துள்ளார். இதன் மூலம் பல நூற்றுக்கணக்கான 3 சக்கர குப்பை சேகரிக்கும் வண்டிகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளும் உருவாகியுள்ளன. பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது. தூய்மை இந்தியாவின் லட்சியத்துக்காக வித்திட்டு தூய்மை இயக்கத்துக்காக வளர்த்த மணிவிழா கொண்டாடும் திரு நிர்மல் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இப்படிக்கு ஜேம்ஸ்.